நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாண்ணா, இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. இன்னைக்கு போய் நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? ஜிலேபி சாப்பிட கிடைக்காதவங்க மூஞ்ச வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி சூடா இருந்தீங்கன்னா அண்ணி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அண்ணே, அங்க பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம்! நீங்க சிரிச்ச உடனே அதை பார்க்க அண்ணியே வந்துட்டாங்க. நீங்க மட்டும் பரிசு குடுக்கலனா அப்புறம் நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம். சூர்யாணும் கம்மியா கொடுக்க மாட்டாரு. அவரை நீங்க இன்சல்ட் பண்ணாதீங்க. நீ முதல்ல வாயை மூடு. நான் என்னைக்குமே என்னோட சூர்யாவை இன்சல்ட் பண்ண மாட்டேன். இப்ப நீ ஓவரா பண்ற. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சூர்யாவை கண்டிப்பா பெரிய பரிசாதான் கொடுப்பாரு. ஏன்னா அன்னைக்காக அண்ணன் என்ன வேணாலும் செய்வாரு. சரிங்க அண்ணி, சூர்யா கிட்ட மொத்த பணத்தையும் வாங்கிடுங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஒரு கிலோ ஸ்வீட் கொடுங்க. உங்களை தான் கேக்குறேன், ஒரு கிலோ ஸ்வீட் கொடுங்க. போதாது. சந்தியா, இது உங்களுக்காக நான் வாங்கினது.
கொஞ்சம் இருங்க. காதில் இருக்க ஜிம்கியோட திருகாணி விழுந்துருச்சு. எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிக்க முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த மசந்தியா, ஆரத்தி ஏத்திவே. கஸ்தூரி, சீக்கிரம் போய் உங்க மீனாட்சி அண்ணியை கூட்டிட்டு வா.
இந்த மாதிரி சுபகாரியம் செய்யும் போது சில ஆட்களோட முகத்தை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கஸ்தூரி, இந்த நிமிஷமே அவளை இங்கிருந்து உள்ள போக சொல்லு. இந்த நேரத்திலேயாவது என் அமைதியா இருக்க விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நில்லு மீனாட்சி, இங்கிருந்து போயிடு. அம்மா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்படி குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இல்லாம அந்த மகாலட்சுமிக்கு நாம பூஜை பண்ணாலும் அந்த பூஜையை கண்டிப்பா அந்த லட்சுமியை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மகாலட்சுமி ஒண்ணும் கண்ணை கட்டிக்கிட்டு அங்கிருந்து நம்மளை பாக்கலப்பா. இவ செஞ்சதை நிச்சயம் அவங்களும் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இவ இந்த பூஜையில கலந்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமியே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த வீட்டுல ஆர்த்தி எடுக்க போறது இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பெரிய மருமகதான். மீனாட்சி இந்த பூஜையில கலந்துக்க கூடாது. அம்மா சந்தியா, நீ பூஜை ஆரம்பிமா. சூர்யா, நீயும் இங்க வந்து நில்லு. சந்தியா,
நம்ம குடும்ப வழக்கப்படி பொண்டாட்டி புருஷங்கால தொட்டு கும்பிடணும். இன்னும் அங்க நின்னு என்னமா யோசிச்சுட்டு இருக்க? சூர்யா கால தொட்டு கும்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்